எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு பிரசவத்துக்கு முன்னாடியே அவங்களோட மார்பகத்திலிருந்து நீர் வரும், அது ஏன் வருது, அதனால் எதுவும் பிரச்சனை வருமா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்பகத்தில் நீர் வடிகிறதுனால ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது ஒரு பிரச்சனையும் இல்லை, இது நார்மலாக எல்லாருக்கும் உள்ளது தான். அந்த மார்பகத்திலேருந்து எதுக்கு நீர் வடியுது அப்படின்னா, உங்களோட மார்பகம் ஃபுல்லாக அந்த பால் ஃபுல்லாக நிரம்பிடுச்சு, அதனால தான் அது வந்து நீர் வடியுது. இதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்படி நீர் வடிகிறதுனால டெலிவரிக்கு அப்புறம் நம்ம பாப்பாவுக்கு பால் இருக்குமா அப்படிங்கிறது நிறைய பேர் டவுட்டாக இருக்கும். அதை நான் இப்போ கிளியர் பண்ணிடுறேன். நம்ம கன்சீவ் ஆன முதல் நாள்லேருந்தே நமக்கு வந்து பால் உற்பத்தியாக ஸ்டார்ட் ஆயிரும். அந்த 14-15 வாரத்தில் கொலஸ்ட்ராம்ங்கிற ஒரு திரவியம் வந்து நம்ம மார்பகத்தில் உற்பத்தி ஆகும். அதுதான் நம்ம பாப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய முதல் பால். அது நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த பால் வந்து மஞ்சள் கலரில் இருக்கும், அந்த பால் தான் நமக்கு வந்து உற்பத்தி ஆகுது. ஸோ அது உற்பத்தி ஆகிற நாளில் இருந்தே நமக்கு சில பேர்த்துக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர்லேயே அந்த நீர் வடிய ஆரம்பிக்கும், சில பேர்த்துக்கு வந்து செகண்ட் ட்ரைமஸ்டரில் நீர் வடியும், சில பேர்த்துக்கு வந்து 3rd ட்ரைமஸ்டரில் வந்து நீர் வடியும், சில பேர்த்துக்கு ப்ரெக்னன்சி டேட் நெருங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி நிறைய நீராக வடியும். அதனால் உங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி டைமில் பால்லாம் இல்லாமல் இருக்காது, அதனால் நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை. பிரசவ காலத்துக்கு பிறகு வந்து நீர் வடிகிறது நின்றும். ஸோ இதை நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை. இது எல்லா பெண்களுக்கும் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தர் உடம்பு பொறுத்து தான் இருக்கும். நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, சில பேத்துக்கு ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர் இருக்கும், சில பேத்துக்கு லாஸ்ட் ட்ரைமஸ்டர்லாம் தான் இது வடியும் அப்படின்னு. இது வடியாமல் இருந்தால் பால் வந்து இருக்காதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் பால் வந்து நமக்கு அதான் முதல்ல நமக்கு உற்பத்தி ஆகிறதுனால பால்லாம் இருக்கும். ஸோ இது வடிஞ்சாலும் பிரச்சனை கிடையாது, வடியாமல் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ இதை நினச்சி நீங்கள் ரொம்ப ஒரி பண்ணிக்காதீங்க. சில பெண்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி டேட் நெருங்க நெருங்க அவங்களுக்கு பால் கூட நிரம்பி வடி ஆரம்பிச்சிரும், அதுவுமே வந்து ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஏன்னா ப்ரெக்னன்சி டேட் நெருங்க நெருங்க நமக்கு பால் உற்பத்தி வந்து அதிகமாகும், நம்ம பாப்பா வெளியே வர போகிறாங்கங்கிறதுக்காண்டி அது உற்பத்தி ஆகும். ஸோ இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. அப்படி ரொம்ப நீராக வடிகிறவங்க வந்து உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு, மேம் நர்சிங் பேட் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டுட்டு மெடிக்கல் ஷாப்பில் கேட்டு நீங்கள் நர்சிங் பேட் வாங்கலாம். இல்லை உங்கள் டாக்டர் வந்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட எப்போ போகணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்கள் மார்பகத்திலேருந்து ரத்தமோ இல்லை ரொம்ப பால் கசிவு ஏற்பட்டுனாலோ நீங்கள் உடனே டாக்டர்கிட்ட போயிடணும். அதை நீங்கள் வந்து அசால்ட்டாக வச்சிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து உங்கள் மார்பகத்தை வந்து க்ளீனாக வச்சுக்கணும், அதில் புண்ணோ எதுவுமே ஏற்படாமல் பார்த்துக்கணும். நம்மளை வந்து ப்ரெக்னென்சி டைம் ஒன்று லெஃப்ட் சைட் படுக்க சொல்லுவாங்க, இல்லை ரைட் சைட் திரும்பி படுக்க சொல்லுவாங்க. அப்படி நம்ம ஒரு சைடாக புஷ் பண்ணி படுக்கும் போதும் நமக்கு வந்து மார்பகத்துலேருந்து நீர் வடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நினச்சி நீங்கள் பயப்படாதீங்க. இது வந்து எல்லாருக்கும் ஏற்படுற ஒரு காமனான விஷயந்தான். இது உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவோ இல்லை ப்ளீடிங்கோ இருந்தால் மட்டும் நீங்கள் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் செக்கப் போகும்போது டாக்டர்கிட்ட ஒரு தடவை எனக்கு இப்படி வருது மேம் கேட்டுக்கோங்க, டாக்டர் உங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் கொடுப்பாங்க, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யுவர் செல்ஃப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்